பார்க்க போகிறது இன்வர்ஸ் ஆஃப் அ ஃபங்க்ஷன். என்ன இன்வர்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியும், அதாவது ரெசிப்ரோக்கல் தெரியும். இப்போ ஃபங்க்ஷன்ஸ்க்கு என்ன பார்க்க போகிறோம்னா இன்வர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அந்த இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் கேளு. இப்போது இங்கே வந்து ஒரு ரெண்டு டயக்ராம் போட்டிருக்கேன். இது வந்து எக்ஸ்லேருந்து ஒய்க்கு எஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் போகுது. இதில் 1, 2, 3 அப்படின்னு 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. இந்த எலமெண்ட்ஸ் ஒன்றுனுக்கும் இமேஜ் வந்து அதனுடைய நெகட்டிவ் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இப்போ இதில் இன்வர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், ஒன்னோட இமேஜ் -1 இருந்தால் -1 இமேஜ் இந்த ஃபங்க்ஷனில் 1 இருக்கும். அதாவது 1க்கு -1 வந்து இமேஜ் அண்ட் -1 ப்ரீ இமேஜ் வந்து 1. அந்த மாதிரி இருந்து இதுக்கு இன்வர்ஸ்னு ஒன்று இருக்கணும்னா இந்த -1 இங்கே எலமெண்ட்டாக இருக்கும். இந்த எஃப்ல 1, 2, 3 எலமெண்ட்ஸ், அதாவது எக்ஸில் இருக்கிறதெல்லாம் எலமெண்ட்ஸ், இதெல்லாம் இமேஜஸ். இங்கே எஃப் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனில் இந்த -1, -2, -3 தான் உனக்கு எலமெண்ட்ஸ். இவங்களோட இமேஜஸ் யாருன்னா 1, 2, 3. இது வேறு யாரும் இல்லை, இவங்களோட ப்ரீ இமேஜ் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம், இது இதுக்கு இன்வர்ஸ், இதுக்கு இது இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இங்கே சொன்னோம்ல, ஒன்னோட இமேஜ் -1 இருந்தால் எஃப்பின் படி, அதாவது அண்டர் எஃப் இமேஜ் ஆஃப் 1 இஸ் -1 மீன்ஸ், அதாவது எஃப்ஐ பொறுத்து 1 நம்பரோட இமேஜ் வந்து நிழலுறு வந்து -1 இருக்கும் பொழுது எஃப் இன்வர்ஸ் ஆஃப் அந்த -1 வந்து 1 நம்பராக இருக்கும். அதாவது எஃப் வந்து 1 நம்பரை -1 கொண்டு போய் விடும். எஃப் இன்வர்ஸ் என்ன பண்ணும்னா அந்த -1 1 நம்பரோட சேர்த்து விடும். ஸோ இதுதான் வந்து என்னது இன்வர்ஸ் ஆஃப் அ ஃபங்க்ஷன். பார்த்தாலே தெரியுது நிச்சயமாக இது எப்படி இருக்கணும்னா பைஜெக்ஷனாக இருக்கணும். இட் ஷுட் பி அ பைஜெக்ஷன். பைஜெக்ஷன் மீன்ஸ் 1-1 ஃபங்க்ஷனாகவும் இருக்கணும், ஆன்-2 ஃபங்க்ஷனாகவும் இருக்கணும். 1-1 ஃபங்க்ஷன்னா என்ன, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஹவ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இமேஜஸ். அதே மாதிரி ஆன்-2 அப்படின்னு என்ன அர்த்தம், செகண்ட் செட்டில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இந்த பக்கம் கட்டாயமாக, அதாவது அட்லீஸ்ட் 1 ப்ரீ இமேஜ் நமக்கு இருந்தாகணும். இப்போ இங்கே கரெக்டாக இங்கிட்டு 3 அங்கிட்டு 3 தான், தனித்தனியாக வேறு வேறு எலமெண்ட்ஸ்க்கு வேறு வேறு இமேஜஸ். அதனால் அது கரெக்டாக எப்படி இருக்குது, இதுக்கு அது இன்வர்ஸாக தான் இருக்குது. இப்போ இந்த டயக்ராம் பாரு, இது வந்து எக்ஸ்லேருந்து ஒய்க்கு ஒரு ஃபங்க்ஷன். முதல் அது ஃபங்க்ஷனானு பாரு, ஃபங்க்ஷன் தான். ஏன்னா எக்ஸில் இருக்கிற 3 எலமெண்ட்ஸ்க்கும் இமேஜ் கட்டாயமாக இருக்குது. அதாவது 2 எலமெண்ட்ஸ்க்கு ஒரு இமேஜ் இருக்கலாம், 1 எலமெண்ட்டுக்கு தான் மோர் தென் 1 இமேஜ் வந்து இருக்கக்கூடாது. அப்போது இதில் இருக்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு இமேஜ் இருக்குது. இப்போ அது மாற்றி போட்டு நான் அதை ஒரு ரிலேஷனாக நேம் பண்ணுறேன், ஜி அப்படின்ட்டு. இப்போ இதுவே நான் ஃபங்க்ஷனானு செக் பண்ணிட்டு தான் பேசினேன். இப்போ இதை வந்து நான் ஃபங்க்ஷனானு செக் பண்ண போகிறேன், அதனால் நான் ரிலேஷன்னு சொல்கிறேன். இதே இதை அப்படியே மாற்றி போடுறேன். இப்போ 1 வந்து ஏ வந்து 1 கூட சேர்ந்துருக்கு, பியும் 1 கூட சேர்ந்துருக்கு. அதாவது ஏயோட இமேஜ் 1, பியோட இமேஜ் 1. இதை அப்படியே மாற்றி போட்டால் இப்போ உனக்கு வந்து 2 இமேஜ் மாதிரி வருது. 2க்கு வந்து 1 இமேஜ், 3க்கு வந்து இமேஜே இல்லை. அப்போ இது ஒரு ரிலேஷன் தான், இது என்னவாகாது, ஃபங்க்ஷனாக மாறாது. அப்போ நிச்சயமாக இது என்ன ஃபங்க்ஷன், இது இது -1 ஃபங்க்ஷன். இது -1 இருக்கிறதுனால உனக்கு இங்கே பிரச்சனை, 1க்கு 2 இமேஜ் ஆகிடுது. அப்போ ஜி வந்து ஃபங்க்ஷன் இல்லை. இன்னொன்று, இங்கே 3க்கு என்ன கிடையாது, எஃப்க்கு கீழே ப்ரீ இமேஜ் இல்லை. அப்போ இது என்ன ஃபங்க்ஷன், உள்ளுக்குள்ளே ஒரு நம்பர் ப்ரீ இமேஜ் இல்லாமல் 2வது செட்டில் ஒரு நம்பருக்கு ப்ரீ இமேஜ் இல்லை அப்படின்னா அப்போ அந்த ஃபங்க்ஷன் என்னவாக இருக்கும்னா இன்டூ, உள்ளுக்குள்ளே ஒரு நம்பர் இருந்தால் இன்டூ ஜோடி இல்லாமல். அப்போ இங்கே 3க்கு வந்து இமேஜ் இல்லை. அப்போ அதுவே நீ மாற்றி போடும்போது இந்த இது இந்த ரிலேஷன் வந்து என்ன ஆயிடுதுன்னா இந்த 3 நம்பருக்கு இமேஜே இல்லாமல் போகுது. அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து -1 இருக்குது, இன்டூவாகவும் இருக்கிறதுனால தான் உனக்கு இன்வர்ஸ் கிடைக்கல. அப்போ -1க்கு ஆப்போசிட் 1-1, இன்டூக்கு ஆப்போசிட் ஆன்-2. அப்போ அந்த ஃபங்க்ஷன் கட்டாயம் எப்படி இருக்கணும்னா 1-1 இருக்கணும், ஆன்-2 இருக்கணும். இந்த 1-1, ஆன்-2 சொல்லும் போதே இந்த முதல் செட்டில் இருக்கிற டொமைனில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் இந்த கோடொமைனில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் கட்டாயமாக ஈக்குவலாக இருக்கணும். ஒரு ஃபங்க்ஷன் வந்து பைஜெக்ஷன் இருபுற சார்பு அப்படின்னு இருந்துச்சுன்னா அது 1-1 இருக்கணும், ஆன்-2 இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது டொமைன்லையும் கோடொமைன்லையும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் இருக்கணும். சேம் எலமெண்ட்ஸ் கிடையாது, ஈக்குவல் நம்பர். இதில் 10 நம்பர் இருந்தால் அதுலேயும் 10 தான் இருக்கும். புரியுதா? இதுதான் டெஃபினிஷன் வந்து 1.9 சொல்லியிருக்காங்க, அதை நீங்கள் நல்லா தரோ பண்ணிக்கணும். லெட் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் பி எ பைஜெக்ஷன், த ஃபங்க்ஷன் ஜி ஃப்ரம் ஒய் டு எக்ஸ் இஸ் டிஃபைன் பை ஜீன்னு. ஒரு ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா
f of x equal to y இன் இருந்தால் f of x equal to y இன் இருந்தால் இந்த yோட f inverse பொறுத்து அதனுடைய இமேஜ் யாருன்னா x under f x க்கு இமேஜ் y under f inverse y க்கு இமேஜ் வந்து x இதுதான் வந்து டெஃபினிஷன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வர்ஸ் இருந்தால் அந்த முதல் ஃபங்க்ஷன் சொல்கிறோம்ல அது வந்து இன்வெர்டிபிள் எஃப்க்கு ஜி வந்து இன்வர்ஸ்னால் ஜிக்கு எஃப் இன்வர்ஸ் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எஃப்க்கு இன்வர்ஸ்னு ஒன்று கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த ஃபங்க்ஷன் எஃப்க்கு என்ன சொல்லலாம் இன்வெர்டிபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகே ரைட் இப்போ இன்னொரு முக்கியமான டெஃபினிஷன் சொல்ல போகிறேன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்